உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மத்திய அரசால் அமைக்கப்படாத நிலையில் இவ்வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான திட்டத்தை மார்ச் 29 ஏன் செயல்படுத்தவில்லை என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர் நீதிபதிகள். நதிநீர் பிரச்சினையில் ஒவ்வொரு முறையும் தலையிட்டு நாங்கள் உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் அதனால்தான் இதற்கான செயல் திட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என நாங்கள் கூறினோம் என்றனர். நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பை இணைத்தே நாங்கள் தீர்ப்பு வழங்கினோம் என்றும் கூறிய நீதிபதிகள் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மேலாண்மை திட்டத்தை தயாரித்து வரைவு திட்டத்தை மே 3 மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மத்திய அரசு வரைவு அறிக்கை தாக்கல் செய்த பின்பே இந்த விஷயத்தில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததால் தமிழகமே போராட்டக் களமாக மாறிவரும் நிலையில் சென்னையில் IPL போட்டிகளை நடத்த எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பல அமைப்புகளும் கட்சிகளும் சென்னையில் IPL நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஸ்டேடியத்தை முற்றுகையிடுவோம், வீரர்களை சிறைபிடிப்போம் என்றும் மிரட்டல் விடுகின்றனர். அந்த வரிசையில் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும் சேர்ந்துள்ளது. சென்னையில் IPL நடத்தினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம், அது எந்த மாதிரியான போராட்டம் என்பது சஸ்பென்ஸ் என இயக்குநர் பாரதி ராஜா கூறினார். சென்னையில் IPL போட்டிகளை நடத்த ஒருபுறம் கடும் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் போட்டியை நடத்தியே தீர்வது என்று IPL நிர்வாகம் உறுதியாக உள்ளது. திட்டமிட்டபடி சென்னையில் IPL போட்டிகள் நடத்தப்படும் என்று IPL தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்தார். அரசியல் சர்ச்சைகளுக்குள் IPL இழுக்க வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை மேட்ச் இஸ் நாட் பீங் ஷிஃப்டட் சோ ஃபார் தி மேட்ச் வுட் டேக் பிளேஸ் இன் சென்னை இட்செல்ஃப் ஆன் 10th. We have spoken to you know the concerned authorities. They have given full assurance that they would be providing adequate security. So far match would take place in Chennai and there is no plan to shift it to anywhere else. இதனிடையே சென்னையில் செவ்வாய் என்று சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் போட்டிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. போட்டி நடக்கும் ஜெயப்பாக்கம் ஸ்டேடியம், சென்னை வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டல் ஆகியவற்றின் முன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஹோட்டலை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என CSK வீரர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கருப்பு சட்டை அணிந்து வரும் ரசிகர்களுக்கு ஸ்டேடியத்தில் நுழைய அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL T20 கிரிக்கெட் தொடர் நாட்டின் வெவ்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. செவ்வாயன்று சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. சென்னையில் IPL போட்டிகளை நடத்த கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் சென்னையுடன் மோதும் தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா அணி வீரர்கள் மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்தனர். விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்ட அவர்கள் அடையாறில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளனர். April 2 தலித் அமைப்புகள் சார்பில் நடந்த பாரத் பந்தின் போது 10 கொல்லப்பட்டனர். இதனை கண்டிக்கும் வகையில் திங்களன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் தரப்பில் உண்ணாவிரதம் நடந்தது. டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் மத்திய அமைச்சரான அஜய் மக்கான் காங்கிரஸ் கட்சியின் பிற தலைவர்களான யூசப் அன்சாரி, அரவிந்தர் சிங் லவ்லி உள்ளிட்ட பலருடன் பூரி செட் மற்றும் இனிப்பு வகைகளை மிக ஆர்வமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த படங்கள் சமூக தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த 2014 திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சென்னையில் உள்ள ஆவின் நிறுவனத்திற்கு டேங்கர் லாரியில் கொண்டு வந்த பாலினை திருடி பாலிற்கு பதிலாக தண்ணீரை கலப்படம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபட்டி காவல் நிலையத்தில் அப்போது அதிமுக தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த வைத்தியநாதன் உட்பட 23 மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு வைத்தியநாதன் மற்றும் அவரது மனைவி ரேவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரித்த நீதிபதி செல்வம் வைத்தியநாதன் பாலை திருடியதாகவோ கலப்படம் செய்ததாகவோ எந்த சாட்சியமும் இல்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்துள்ளார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரித்துள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் ராமதாஸ் அதவாலே கவலை தெரிவித்தார். 2015 51 தலித்துகளும், 2016 53 தலித்துகளும், 2017 52 தலித்துகளும் கொல்லப்பட்டுள்ளதாக பட்டியலிட்ட அவர் பெரியார், MGR, ஜெயலலிதா வாழ்ந்த தமிழகத்தில் இவ்வளவு கொலைகள் நடப்பது நல்ல அறிகுறியல்ல என்றார். வன்னியர் சமூகத்தினரும் தலித் சமூகத்தினரும் மோதல் போக்கை கைவிட்டு ஒற்றுமையுடன் வாழ ராமதாஸ் அதவாலே வேண்டுகோள் விடுத்தார். தினமலர் நாளிதழ் மற்றும் SRM கல்லூரி இணைந்து நடத்தும் வெளிகாட்டி நிகழ்ச்சி திங்களன்று நிறைவடைந்தது. சென்னை கலைவாணர் அரங்கில் 3 நடந்த இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு தரும் பாடப்பிரிவுகள் குறித்து கல்வியாளர்கள் ஆலோசனை வழங்கினர்.
நிறைவு நாளான திங்களன்று சிவில் சர்வீஸ் தேர்வுகள் குறித்து IRS அதிகாரி நந்தகுமாரும் சட்டப்படிப்புகள் குறித்து சத்தியகுமாரும் மேலாண்மை படிப்பு குறித்து தில்லை ராஜனும் விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியின் இடையே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் கல்வியாளர்கள் பதிலளித்தனர். தினமலர் நடத்திய வழிகாட்டு நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க, லைக் உங்களோட குவஷன்ஸ் கேளுங்க கெரியர் பேஸ் பண்ணி அந்த மாதிரி. அதில் எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிது, ப்ளஸ் எனக்கு ரொம்ப நல்லா கிளாரிட்டி கிடச்சிது. நான் கேட்ட குவஸ்டின் என்னென்னா, நான் வந்து ஹியூமானிட்டிஸ் அந்த கோர்ஸ் பற்றி கேட்டேன். ப்ளஸ் பேசிக்காக இப்போ பார்த்தா ஹியூமானிட்டிஸ் வந்து எல்லாருமே காமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகணும், பிகாஸ் அது ஒரு ஈஸி ஃபீல்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. எனக்கு வந்து சோஷியாலஜி எடுக்கத்தா இல்லை ஹிஸ்ட்ரியா இல்லை லா எடுத்தா எது எடுத்தா வந்து IAS ரொம்ப சம்மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். சத்யகுமார் சார் லா பற்றி பேசினார், நந்தகுமார் சார் எப்படி IAS ஆவானா நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு வந்து அந்த ஆளுமை திறன் வேணும் எல்லாமே சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு மோஸ்ட்லி சோஷியாலஜி எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு IAS ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் IAS ஆஃபீஸர்ஸ் ஆகணுங்கிறது வந்து நம்மளுக்கு சாதாரணமாகவே அந்த மனசில் வந்து மக்களுக்கு சேவை பண்ணுறது இருக்கணும், அந்த ஆளுமை திறன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து மனசில் விதைச்சி விட்டாங்க. பல்வேறு தர மக்களை சந்தித்து தெலுங்கானா மற்றும் சுற்றுலா குறித்தும் இந்தியா குறித்தும் விளக்குவதற்காக கடந்த பிப்ரவரி 11 தெலுங்கானா சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் 4 பெண்கள் 6 தென்கிழக்காசிய நாடுகளுக்கு பைக் மூலம் சுற்றுலா புறப்பட்டனர். நாட்டின் 15 மாநிலங்கள் வழியாக சென்று மணிப்பூர் மாநில எல்லை வழியே மியான்மர் நாட்டிற்கு சென்றனர். தொடர்ந்து தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் மற்றும் வங்கதேசத்தில் மொத்தம் 16,992 கிலோமீட்டர் தூரம் வரையில் சுற்றுப்பயணம் செய்ய முடிவு செய்த இவர்கள் சரியாக 17,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளனர். தென்கிழக்காசிய நாடுகளில் பைக் மூலம் பயணம் செய்த தெலுங்கானா மாநில பெண்கள் தங்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து நாடு திரும்பியுள்ளனர். This expedition going to Thailand and then with involvement and support of Telangana tourism, the expedition grew much bigger than we expected, and we went ahead to Thailand, Laos, Cambodia, Vietnam and Myanmar. So we covered exactly 17,000 kilometers today when we reached Hyderabad. So the original plan was 16,992 and for the poster purpose and all we had to ride 17,000 kilometers. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ஜின் இல்லாமல் ஓடிய அதிசயம் நடந்துள்ளது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டு பூரி சென்ற அந்த ரயிலில் 1,000 பயணிகள் இருந்தனர். என்ஜின் இல்லாமல் 22 பெட்டிகளை கொண்ட முழு ரயில் ஒரு நிலையத்தை அதிவேகத்தில் கடந்தபோது அங்கு பிளாட்ஃபாரத்தில் நின்றிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ரயிலில் இருந்த பயணிகளை பார்த்து அபாயச் சங்கிலியை பிடித்து இழுக்கும்படி கத்தினர். அதன் பிறகே ரயில்வே அதிகாரிகள் உஷாராகி ரயிலை நிறுத்தியுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. என்ஜின் இல்லாமல் ரயில் ஓடியது எப்படி என்பது புரியாத புதிராக உள்ளது. என்ஜினை மாற்றும்போது அதிகாரிகள் பிரேக் போட மறந்ததால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஒட்டுமொத்த ரயில்வே ஊழியர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்துக்கு காரணமான 7 அதிகாரிகளை ரயில்வே வாரிய தலைவர் அஸ்வனி லோஹானி சஸ்பெண்ட் செய்தார். உலகின் 4வது மிகப்பெரிய ரயில்வே என்ற பெருமை இந்திய ரயில்வேக்கு உண்டு. ஒரு நாளைக்கு 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் பயணிக்கின்றனர். சமீப காலமாக இந்தியாவில் ரயில் விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ரயில்வேயின் கடமை. பொறுப்பற்ற அதிகாரிகளை களையெடுத்தால் மட்டுமே அந்த கடமையை ரயில்வே செவ்வனே செய்வது சாத்தியமாகும். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர். இந்தியா ஏற்கனவே 7 தங்கம் வென்றுள்ள நிலையில் இன்று மேலும் 1 தங்கம் வென்றுள்ளது. திங்களன்று நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஜித்துராய் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்று அசத்தினார். மற்றொரு வீரர் ஓம் பிரகாஷ் மிதர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆண்கள் அணிகளுக்கிடையே ஆன டேபிள் டென்னிஸ் போட்டியில் சரத்கமல், சத்யன், ஹர்மித் தேசாய் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கம் வென்றது. ஃபைனலில் 3-0 கணக்கில் நைஜீரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. அதைத் தொடர்ந்து பேட்மிண்டன் கலப்பு பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் மலேசிய அணியை தோற்கடித்து காமன்வெல்த்தில் முதல் முறையாக தங்கம் வென்றது. 2-1 என்ற கணக்கில் இருந்த இந்திய அணிக்கு 3-1 என்ற முன்னிலையை பெற்றுத்தந்து தங்கம் வெல்ல சாய்னா நேவால் முக்கிய காரணமாக இருந்தார். இதன் மூலம் இந்தியா 10 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 18 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது.